செய்தி. நெல்லை சிஎஸ்ஐ திருச்சபையில் இரு தரப்பினரிடையே நடந்த மோதல் தொடர்பாக ஞானதிரவயம் எம்பி மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. நெல்லை திமுக எம்பி ஞானதிரவியம் உள்ளிட்ட 33 பேர் மீது பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்திருப்பதாக அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. நெல்லை சிஎஸ்ஐ திருச்சபையில் இரு தரப்பினரிடையே நடந்த மோதல் தொடர்பாக 33 பேர் மீது பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்திருப்பதாக செய்தி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் புருஷோத்தமன். வணக்கம் புருஷோத்தமன், இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள். வணக்கம். அதாவது நேற்று காலை பொழுதுல வந்து திருநெல்வேலி திருப்பண்டலத்து அலுவலகத்துல வந்து காற்றை நோபல் என்பவர் உள்ள வராரு. வரும்போது யானை திரவியத்தின் நாட்களால தாக்கப்படுறாரு. அதாவது இந்த எதுக்கு தாக்கப்படுறாருன்னா, 2 நாட்களுக்கு முன்பு அவருடைய சிஎம் முதல்வருக்கு வந்து ஒரு வீடியோ யானை திரவியத்தின் மீது ஒரு கம்ப்ளைண்ட் செய்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சொல்றாரு. அதுல வந்து யானை திரவியத்தின் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டு அதை கம்ப்ளைண்ட் பண்றாரு. கம்ப்ளைண்ட் பண்றத வச்சு நீங்க எப்படி சிஎம் மேல கம்ப்ளைண்ட், எங்க யானை திரவியத்தின் மேல சிஎம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காட்ரே நோபலுக்கும் யானை திரவியத்தின் நாட்களுக்கும் இடையே நேற்று வந்து சண்டை நடந்துச்சு. அதுல வந்து யானை திரவியத்தின் நாட்களால தாக்கப்பட்ட காட்ரே நோபல் வந்து பலத்தை காயமிச்சு திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில வந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில அது குறித்தும் தனது புகாரை வந்து சிஎம்க்கு தெரிவித்திருக்காரு. இந்நிலையில இது குறித்து விளக்கம் கேட்டு யானை திரவியத்துக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில இன்னைக்கு பாளையங்கோட்டை காவல் நிலையத்துல வந்து நேற்று வன்முறையில் ஈடுபட்ட கிட்டத்தட்ட 33 பேர் மேல வந்து வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அதாவது 5 பிரிவின் வழக்கு தொடரப்பட்ட இடத்துல வந்து 147, 294B, 232, 223, 109, 506 இந்த 5 வழக்குகளின் கீழே வந்து அந்த கிட்டத்தட்ட 33 பேர் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புனித ஜான் கல்லூரி தாளாளர் மாற்றம் செய்யப்பட்ட விவகாரத்தில் ஞானதிரவியம் எம்பி மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி புருஷோத்தமன்.